அனைவருக்கும் வணக்கங்கள். என்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டே ஷீட் நம்பர் 5, தமிழ் சமூகம், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ், இந்த பகுதி பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல பார்க்கக்கூடிய கேள்வி 1, புதிய தரிசனங்கள் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது 1994 பெற்றவர் யார்? கவிஞர் பொன்னீலன் நாகர்கோவில், குமரி மாவட்டம் நாகர்கோவில் என்கின்ற ஒரு ஊரில், பனிக்கட்டி பொட்டல் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர். இவர் வந்து ஒரு முற்போக்கு இலக்கியவாதிகளில் குறிப்பிடத்தக்கவர். இலக்கியத்துறையில் சிறுகதைகள் ஊற்றில் மலர்ந்தது, அதான் அவருடைய முதல் சிறுகதை, 1978 வெளிவந்தது. இலக்கிய கவனத்தை கொண்டு வந்த அவருடைய நாவல் பார்த்தீங்கன்னா 1976 வெளிவந்த கரிசல் அப்படிங்கிற ஒரு நாவல் தான் அவருடைய இலக்கிய கவனத்திற்கு கொண்டு வந்த நாவல்னு சொல்கிறாங்க. பொன்னிலுடைய பெரும் படைப்பு 1992 புதிய தரிசனங்கள் என்ற 2 பாக நாவல், இந்திரா காந்தி அமல்படுத்திய நெருக்கடி நிலை காலத்தை சித்தரிக்கக்கூடிய வகையில் ஜனநாயகத்தின் வேர்களை தேடும் படைப்பாக அமைஞ்சிருந்துச்சு. பொன்னிலின் 1994 வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி விருதை புதிய தரிசனங்கள் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக அவர் பெற்றார். பொன்னிலனின் உறவுகள் என்கின்ற சிறுகதை பின்னாடி பூட்டாத பூட்டு என்கின்ற ஒரு திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைமை பொறுப்பில் 2 காலமாக இவர் பணிபுரிந்தும் வந்திருக்கிறாரு. நீரின்றி அமையாது உலகு என்ற செய்தியை என்ற திருக்குறளுக்கு முன்பே உணர்த்திய நூல் இது. திருக்குறளுக்கு முன்பு உணர்த்திய நூல் நற்றிணை. 8 நூல்களில் முதன்மையான நூல் நற்றினை, நல் என்கின்ற அடைமொழி. 401 பாடல்களை கொண்ட ஆசிரிய பாவலான நூல்களின் தொகுப்பு. 9 அடி முதல் 12 அடி வரைக்கும் அமைந்த பாடல்கள். இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு தெரியவில்லை, ஆனால் தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படிங்கிறவர் தொகுத்திருக்கிறாரு. நற்றினை பாடல்கள் எல்லாமே அகப்போரில் அமையப்பெற்ற பாடல்கள். நற்றினையில் 7 அடிகள் கொண்ட பாடலும் 13 அடிகள் கொண்ட பாடலும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 அப்படின்னா இலக்கியங்களே ஆரம்பிக்கிறாங்க. நீரின் அமையாமையை, இன்றியமையாமையை சொல்லக்கூடிய ஒரு நூலாகும் இது அமைகிறது. புறநானூர் என்கின்ற இலக்கியத்தில் கூட குடபுலவியனார் என்பவர் நீரின் இன்றியமையாமையை பேசியிருக்கிறார். 3, புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஸோ பழமொழி 400 முன்றுரை, பழமொழி 400 என்கின்ற நூல் பார்த்தீங்கன்னா இந்த வரி வந்து 5வது பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம், புலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்கட்கு ஆகாதே பாம்பறியும் பாம்பின் கால். நன்மை மிகுந்த அழகிய நீர்வளம் நிரம்பிய ஊர் நாட்டைச் சேர்ந்த தலைவனே, பாம்புடைய கால்களை தமக்கு இனமாகிய பாம்புகளே அறிந்து கொள்ளக்கூடிய திறமையுடையது. அதே மாதிரி அறிவில் சிறந்தவர்களை அறிவினால் தெரிந்து கொள்ளக்கூடிய திறம் அவர்கள் போன்ற அறிவில் சிறந்தவர்களுக்கு தான் இருக்கும், கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு விளங்காது என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் பழமொழி 400. 4, நாளுக்கு நாள் சாகின்றோமால் நமக்கு நான் அழாதது ஏனோ என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் குண்டலகேசி. நாதகுத்தனார் என்பவர் இலக்கியத்தை எழுதியிருக்கிறார். பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும், மீளும் இவ்வியல்பு இன்னே மேல்வரும் மூப்பு ஆகி, நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது ஏனோ என்று பௌத்த இலக்கியமான குண்டலகேசி சொல்லியிருக்கு. எடுத்து மகிழும் இளம் குழந்தையாக இருந்தீர்கள் பாளையாம் தன்மை, இளம் பாலகனாக இருந்திருக்கீங்க, எடுத்து அப்படியே மகிழ்ந்தாங்க எல்லாரும். இளம் குழந்தை தன்மை செத்து போய் தேடிய பாலரோடு ஓடி வந்து 5 வயதாகி விளையாடினீர்கள். பால பருவம் செத்து போனதுக்கு பிறகு மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு காளை பருவமும் வந்துச்சு. அதுக்கு பின்னோடோ மங்கையர்களை மருவும் காம பருவமும் வந்தது. துள்ளி திரிந்த காளை பருவமும் செத்து போயிட்டு அந்த இளமை பருவம் செத்த பிறகு பரமபத விளையாட்டில் பகடையை உருட்டி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்றது மாதிரி வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்கிறோம்.
அடுத்தவர் சாவுக்கெல்லாம் ஓ என்று ஒப்பாரி வைத்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் நாமே சாகின்ற நிலையில் நாம் ஏன் நம் சாவுக்கு அழுவதில்லை? எப்படி ஒரு நிலையாமையை உணர்த்தது பாருங்க. இந்த உலகமே நிலையில்லாதது அப்படிங்கிறத இந்த குண்டலகேசியன் என்ற புத்த மத காப்பியம் விளக்குகிறது. அடுத்தது நெடுந்தொகை என்று அழைக்கக்கூடிய இலக்கியம் இது. அகநானூறு 13 முதல் 31 அடிகளால் பாடப்பட்ட தொகுப்பு தான் இந்த நெடுந்தொகை என்கின்ற இலக்கியம். அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்ற பெயர்களாலும் இந்த நூலானது அழைக்கப்பட்டிருக்கு. நெடுந்தொகை என்ற பெயரும் இதற்கு வழங்கப்பட்டு வருகிறது. அகம் சம்பந்தப்பட்ட 400 பாடல்களை கொண்ட காப்பியம், ஒரு காப்பியம்னு சொல்ல முடியாது, இலக்கியம். இதுல வந்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், யவனர் தந்த விளைமான் நன்கலம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கு. 6 நல்லது செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புவேன் என்று பாடிய புலவர் யார்? நரிவரு உத்தலையார். பல்சான்றிரே பல்சான்றிரே கயல் முன் அண்ணன் நரைமுதிர் திரைகவுள் பயனில் மூப்பின் பல்சான்றிரே கணிச்சி கூறும்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமினதுதான் எல்லாரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவோம் நெறியுமாம் அதுவே என்று இதில் பாடப்பட்டிருக்கு. இதற்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பல குணங்களை உடைய பல சான்றோர்களே, அதாவது மீனுடைய முட்களை போன்று மண்டையில் இருக்கக்கூடிய முடிகள் அனைத்தும், தலையில் உள்ள முடிகள் வெண்மை நிறத்தால் மாறி முதுமையடைந்த குணமுடையவர்கள். நீங்க பிறருக்கு நல்லது செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, பிறருக்கு தீமையாவது செய்யாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒம்புமினதுதான் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு புறநானூறு அறிவுறுத்தலையார். 7 மரப்பசு எனும் புதினத்தை எழுதியவர் யார்? தி ஜானகிராமன், திருவாரூர் ஜானகிராமன், அதான் தி ஜானகிராமன். இவர் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்தார், திருவாரூர் மாவட்டத்தின் மன்னார்குடி. சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்புக்கு தமிழக அரசு இவருடைய புத்தகத்தை சக்தி வைத்தியத்தை வந்து பரிந்துரை செய்து பிறகு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். நாவல் பார்த்தீங்கன்னா மோகமுள், மரப்பசு, அம்மா வந்தாள் போன்ற முக்கியமான புதினங்களை எல்லாம் இவர் எழுதியிருக்கிறார். சிறந்த சமையல்கரை அறிஞர், இசை நாட்டியம் சிற்பம் ஓவியம் முதலிலும் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கிறார். இது போக இவருடைய படைப்புகள் நிறைய இருக்கு. அமிர்தம், மலர் மஞ்சம், அன்பே ஆரமுதே, அம்மா வந்தால், உயிர்த்தேன், செம்பருத்தி, அடி, நலபாகம், சிறுகதை தொகுதிகளாகவும் சொல்றாங்க. பயண நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரியன், கருங்கடலும் கலைக்கடலும். ரொம்ப தெரிஞ்சிங்கன்னா 9th புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வீடு 50 மைல், உதயசூரியன் ஜப்பான் பயண கட்டுரை எழுதியிருக்கார். நடந்தாய்வாளி, காவேரி முக்கியமான நூல்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. 1978 சக்தி வைத்தியம் என்கிற நூலை எழுதியிருக்கிறார். 8 மகளிர் மடலேறுதல் தமிழர் மரபன்று, அது வடநாட்டர் மரபன்று என்று குறிப்பிடம் உள்ளது. பெரிய திருமடல், பெரிய திருமடல் எழுதியது யாரு? திருமங்கை ஆழ்வார். பெரிய மடல், திருமடல், மடல் என்கின்ற ஒரு சிற்றிலக்கிய வகையை சார்ந்த ஒரு தமிழ் நூல். சோ பிரபந்தங்கள்ல ஒன்றுன்னு சொல்றாங்க. இதை இயற்றியவர் திருமங்கை ஆழ்வார். இது நாராயணனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. மடல் சிற்றிலக்கிய வகையில முன்னோடி நூல்கள் ஒன்றாக கருதக்கூடிய இந்த நூல் நாளைய திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதி. பெண்களுக்கு மடல் ஊறுதல் இல்லை என்று ஒரு பழைய மரபை மாற்றி இயற்றப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மடல் ஊறுதல்னா சங்ககால வழக்கத்துல ஒண்ணு, இதை மடல் ஏறுதல்னு சொல்லுவாங்க. தலைவன் தான் விரும்பிய தலைவி அடைவதற்காக மடல் ஊறுதல் வழக்கம். காதலில் தோல்வியுற்ற சங்ககால தலைவன் ஒருத்தன் ஊரார் தன் காதலை உணரும் பொருட்டு மேனில் சாம்பலை பூசிக்கொண்டு யாரும் சூடாத எருக்கு போன்ற மடல்களை சூடிக்கொண்டு பனமரத்தோடைய பெரிய மடல்களால் செய்யப்பட்ட குதிரை ஒன்றில் ஊர்ந்து காண்போர் கேட்கும் வண்ணம் தலைவியின் பெயரை கூவிக்கொண்டு செல்வான். இது ஒரு இழிவான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே தன்னை சந்திக்க மறுக்கும் தலைவியிடம் தோழி மூலம் நான் மடலேறி விடுவேன் என்ற காம மிகுந்த தலைவன் சொல்வது உண்டு. காம மிகுந்த ஆடவருக்கு மட்டுமே மடலேறுதல் உண்டு. பெண்கள் மடலேறுதல் சங்ககால பாடல்கள் எதுவுமே இல்லை. என்ன நிலை நேர்ந்தாலும் பெண் இந்த வழக்கத்தை மேற்கொள்வதும் கிடையாது. ஆனால் பக்தி பாவத்தில் தங்களை பெண்ணாய் பாவித்து பாடிய ஆழ்வார்கள் சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்டீர் மடலேறியதாக பாடியிருக்கிறாங்க. ஒரு முறை மடலேறிய தலைவன் காதலி திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் மறுமுறை மடலேறுவதில்லை, தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வான். இதான் மடலேறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். 9 மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணாளன் வேந்தன், இது யார் யாருக்கு உரைத்தது? மன்னவன் மகனே, கோல் நிலை திரிந்திரின் கோல் நிலை திரியும், கோல் நிலை திருந்தினின் மாறி வரம் கூறும்,
மாறிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணாளன் வேந்தன் தன்னுயிர் என்னும் தகுதி இன்றாகும். அரசருக்குரிய அறத்தை போற்றாமல் தவத்தை கை கொண்ட மணிமேகலை, மேல் நீ கொண்ட தவறான விருப்பத்தை கைவிட்டு விடு. யாருக்கு சொல்றாங்க? உதயகுமாரன் வந்து மணிமேகலையை விரும்புறான். அதனால அரசருக்குரிய அறத்தை போற்றாமல் தவத்தை கை கொண்ட மணிமேகலை மேல் நீ கொண்ட தவறான விருப்பத்தை கைவிட்டு விடு என்று அறிவுரை கூறுகிறது. 10. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதி பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சாவு நிலையாமை உணர்த்தக்கூடிய நூல் திருமூலருடைய ஒரு அற்புதமான நூல். திருமூலர் திருமூல நாயனார் சேக்கிழார் சுவாமிகள் புகழ்ந்து பேசப்பட்ட 63 நாயன்மார்களில் ஒருவர், 18 சித்தர்களில் ஒருவர்னு இவரை சொல்றாங்க. இவர் சிறந்த ஞானியா இருந்திருக்கிறார். திருமூலர் வரலாற்றை நம்பியாண்டர் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதில் சுருக்கமாக சொல்லியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலம் பொது ஆண்டு முன் 5000 ஆண்டுகளுக்கு முன்னேது அப்படிங்கிறாங்க. ஸோ திருமந்திர மாலை என்கின்ற இலக்கியத்தின் வாயிலாக அறியப்படுகிறார். தமிழ் 3000 என்று இதற்கு ஒரு பெயர் இருக்கு. ஊரெல்லாம் கூடி இறப்பு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் பெயர் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இறந்துட்டோன்னா ஊரார் கூடி ஒழிக்க, எல்லாரும் சத்தமா ஊர்ல எல்லாரும் கேட்கிற மாதிரி ஒழிக்க அழுது பேர் எல்லாத்தையும் நீக்கிட்டு பிணம்னு சொல்லிடுவாங்களாம். இதுதான் உலகத்துல வந்து இறப்பு தரக்கூடிய ஒரு பாடம். எனவே இந்த உலகத்துக்கு எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்கிறத உணரணும். அடுத்த கேள்வி, நாடாகொன்றோ காடாகொன்றோ அவ்வழி நல்வழி வாலிய நலனே. இந்த புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாருடைய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது? இது ஆடவர்னா ஆண்களின் நலனை அடிப்படையாக கொண்டது. இது புறநானூர் 187 உள்ள ஒரு பாடல். நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்வல் நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நிலனே என்று பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையில் அவங்க சொல்வது என்னன்னா, ஒரு நிலம் என்பது நாடா கிடக்கோ காடா கிடக்கோ பள்ளமா கிடக்கோ மேடா கிடக்கோ எந்த இடத்துல நல்லவர்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த நிலம் நல்ல நிலமாக மாறிவிடுகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஸோ ஔவையார் பாடியதில் ஆடவரின் சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க. 12. எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வுகளை தூண்டியவர்? மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் தான் நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று சொன்னவர். தேசமும் தெய்வீகமும் நமதிரு கண்களாக போற்றியவர் பசுமொன் முத்துராமலிங்கர் அவர்கள். ஸோ மகாகவி பாரதியாருடைய நேஷனலிசம் அண்ட் நேஷனல் இன்டெக்ரேஷன் பற்றி பேசியிருக்காரு. 30 கோடி முகமுடையால் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். 13. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கம்பும் தருமம் மறுபடியும் வெல்லும். பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் யார் பாரதியாரால் எழுதப்பட்டது. இதை சொல்றது யாருன்னா, இதை வந்து அர்ஜுனன் சொல்றாரு. பாஞ்சாலி சபதம் மகாபாரத கதையின் பாஞ்சாலி பகுதியை மட்டும் எடுத்து பாஞ்சாலியின் சபதம் என்று ஒரு இலக்கியமாக படைத்து தந்திருக்கிறார். 14. சைவ வைணவ பக்தி இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ள திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? தமிழ் இலக்கியங்களில் சேந்தனார் என்பவர் சைவ திருமுறைகளில் 12 துறைமுறைகளில் 9வது திருமுறைகளை பாடியிருக்கிறார். திருப்பல்லாண்டு பாடிய அருளாளர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஸோ திருப்பல்லாண்டு பாடிய அருளாளர் இவர் அப்படின்னு இவரை வந்து பெருமைப்படுத்துகிறாங்க. ஸோ சைவத்திலையும் இருக்கு, வைணவத்திலையும் இருக்கு. ஸோ திருப்பல்லாண்டு சைவத்தை பொறுத்த வரைக்கும் 13 புலவர்கள் பாடல்கள் கொண்ட அந்த திருப்பல்லாண்டை சேந்தனார் பாடியிருக்காரு. வைணவத்தில் அதை பாடியவர் பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் என்பவர் பாடியிருக்கார். இந்த சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா தசாவதாரம் படத்தில் கூட முதல் ஓப்பனிங் சாங்கில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அது பெரியாழ்வாரால் பாடப்பட்ட இந்த நூல் காப்பியத்தில் நூலேருந்து எடுக்கப்பட்ட திருப்பல்லாண்டு தான். 15. பெண் புதின எழுத்தாளர்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? வைமு கோதைநாயகி அம்மாள். வைமு கோதைநாயகி அம்மாள் துப்பறியும் புதினம் எழுதிய முதல் தமிழ் பெண் புதின ஆசிரியர், மேடை பேச்சாளர், சமூக ஊழியர், இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர். இவருக்கு நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி அப்படின்னு நிறைய பட்டங்கள் இருக்கு. இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தமிழ் இலக்கிய வரலாற்று நூலில் இவரை சரியாக அடையாளம் காட்டலை. 115 புதினங்கள் எழுதியிருக்காங்களாம். இவருடைய வாழ்க்கை சுருக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பிறந்த மாவட்டம் இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 58 வயது வரைக்கும் இருந்து இலக்கிய பணியாற்றியிருக்கிறாரு. ஜெகன் மோகினி என்கின்ற ஒரு இதழையும் இவர் நடத்தி, மாத இதழையும் விலை கொடுத்து வாங்கி அதையும் நடத்தி வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. திரைப்படத்திலையும் தொண்டாற்றி இருக்கிறார். 16. கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் தூத்துக்குடி மாவட்டம், இப்போ உள்ள தூத்துக்குடி, அப்போ உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில்
இடைசெவல் என்கின்ற கிராமத்தில் 1923 பிறந்தவர். இவர் 2021 இப்போ ரீசெண்டாக தான் புதுச்சேரியில் வைத்து மரணமடைந்திருக்கிறார். கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கீரா அதான் கீ ராஜ நாராயணன். ஸோ கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படுகிறார். கோயில்பட்டிக்கு அருகிலுள்ள இடைச்செவல் கிராமத்தில் சேர்ந்தவர் இவர். இவர் வந்து முழு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராயங்குள ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள். கோபல்ல கிராமம், கோபலகுருத்து மக்கள், மாயமான், நாட்டுப்புற கதை, களஞ்சியம் இதெல்லாம் அவருடைய முக்கியமான படைப்பு. 1991 சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவரை தமிழ் வாய்மொழி பாரம்பரியத்தின் காவலர் அப்படின்னு இவரை வந்து பெருமைப்படுத்தியதாகவும் சொல்கிறாங்க. இவருடைய விருதுகள்னு பார்த்தோம்னா, இவர் 1971 தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற விருது வாங்கியிருக்கிறாரு. 91 கோபாலபுரத்து மக்கள்ங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது மத்திய அரசுக்கு இவருக்கு வழங்கியிருக்கு. 17 இன்னுயிர் தருதல மாற்றுமோ முன்னிய தேயத்து முயன்று செய்பொருளே என்று சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கலித்தொகையில் உள்ள பாலைக்களியில் பாடப்பட்டுள்ள ஒரு நூல். ஸோ கலித்தொகையில் இந்த பாடல் எப்படி இருக்குதுன்னா, மற்றவள் இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய தேயத்து முயன்று செய்பொருளே. கலித்தொகை 7, 19 முதல் 21 பாடல்களில் இவை அமைக்கப்பட்டிருக்கிறது. பாலைக்களியில் பாடப்பட்டிருக்கு. 18 தினைமாலை 150 என்கின்ற நூலின் ஆசிரியர். தினைமாலை 150 ஆசிரியர் கனிமேதாவியார். அகநூல்களே மிகப்பெரிய நூல் என்று கருதப்படக்கூடிய நூல் இதுதான். சகப்பொருள் சார்ந்த நூல் கனிமேதாவியர் என்று எழுதியிருக்கிறாரு. இதே கனிமேதாவியார் 11 கீழ்கணக்கு நூல்களில் 7வது என்கின்ற நூலையும் எழுதியிருக்கிறார். இந்த நூல் வந்து ஒரு சிறந்த ஒரு நூல். இது 153 பாடல்களை கொண்ட ஒரு நூலாகவும் இருக்கிறது. அடுத்த கேள்வி, இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசனை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சண்டாமாரதம், திருமகள், திரை ஒளி, தென்றல், முல்லை போன்ற இதழ்கள் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. தமிழக அரசுடைய அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார். இவர் 1980 சேரமான் காதலி என்கின்ற ஒரு நாடக நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். இவருடைய இயற்பெயர் முத்தையா. காரக்குடி பக்கத்தில் சிறுகுடல்பட்டிங்கிற ஊரில் பிறந்தவர். ஸோ இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா சாத்தப்பன், தாயார் வந்து விசாலாட்சி. இவங்களுக்கு 8வது மகனாக பிறந்திருக்கிறாரு. இவருடைய அரசியல் ஈடுபாடு, மறைவு, இவருடைய நினைவாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பேருந்து நிலையம் அருகில் இவருக்கு தமிழக அரசு ஒரு மணிமண்டபம் ஒன்று அமைத்து தந்திருக்கிறாங்க. சாகித்ய அகாடமியில் சேரமான் காதலி படைப்பிற்காக இவருக்கு கிடைச்சிருக்கு. இவர் நிறைய படங்களையுமே டைரக்ட் தயாரிச்சுட்டு இருக்கிறாரு. இதுபோல் காப்பியங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆட்டநத்தி ஆதிமத்தி, இயேசு காவியம், பாண்டிமாதேவி, கிழவன் சேதுபதி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம் இதெல்லாம் இவருடைய நூல்களின் தொகுப்பு. 20 782 வரிகள் கொண்ட பாடல்கள். மதுரை காஞ்சி எழுதியவர் யார்? மாங்குடி மருதனார். முதல 354 அடிகள் மதுரையை பற்றியுள்ள செய்திகளையே தருதுங்கிறாங்க. இந்த மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று. பத்துப்பாட்டு நூல்கள்லேயே ஒரு முக்கியமான ஒரு நூல் மதுரையின் பேரை வைத்திருக்கு. தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவரை பாட்டுடை தலைவனாக வைத்து இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க. அவர் தான் இந்த படத்தை அந்த காப்பியத்துடைய ஹீரோவாக இருந்திருக்கிறாரு. இது மதுரை நகரத்தில் ஒரு வனவிலங்கு சரணாலயம், புலிகள் சரணாலயம் இருந்தது முதற்கொண்டும் செய்திகளை இதில் தெரிவிச்சிருக்காங்க. 21 சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் யார்? ஒக்கூர் மாசாத்தியார். ஒக்கூர் என்கின்ற பகுதியிலான அந்த ஒரு போர், ஒக்கூர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு, திருக்கோட்டியூர் என்கிற பேரில் இருக்கு. இங்கே வாழ்ந்த ஒரு மாசாத்தியார் என்கின்ற ஒரு பெண்பார் புலவர் புத்த சமயத்தை தழுவி வாழ்ந்திருக்கார். இவங்க அகநானூற்றில் 2 பாடல், குறுந்தொகையில் 5, புறநானூற்றில் 1 என்று பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த புறநானூற்றில் உள்ள 279வது பாடல். ஸோ புறநானூற்றில் 279 இவருடைய அந்த புலமையை காட்டக்கூடியதாக இருக்கு. பாருங்க, 279 கெடுக சிந்தை கடிதி இவள் துணிவே, மூதின் மகளிர் ஆதல் தகுமே, மேல் நாள் உற்ற செறிவிற்கு இவள் தன்னை, யானை எரிந்து களத்து ஒளிந்தன்னே, நெருநல் உற்ற செறிவிற்கு இவள் கொழுநன் பெருநிறை விளக்கி ஆண்டு பட்டனனே, இன்னும்
செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிது விரித்து உடி பாருமயிர் குடுமி என்னை சீவி ஒரு மகன் இல்லது இல்லோய் செருமுக நோக்கிச் செல்க என விடுமே. வாகைத்து நில பாடியிருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு கணவர் போர்க்களத்தில் இறந்து போறார். ஒரு மனைவி என்ன பண்றாங்க, அவருடைய மகனை எண்ணெயால் குளிப்பாட்டி வீரத்திலகமிட்டு கையில் வாள் கொடுத்து போர்க்களத்துக்கு போப்பாங்கிறாங்க. அங்கேயும் போனதுக்கு பிறகு அவனும் இறந்துட்டான்ற செய்தி கேட்குது. அடுத்த மகன் அனுப்புறாங்க. இப்படியே போக போக கடைசி ஒரு பாலகன் சின்ன பையன் இருக்கான், அந்த பையனை வந்து போர்க்களத்துக்கு அனுப்புறாங்க. போர்க்களத்திற்கு சென்ற மகன் கட்டாயமாக தோத்து இறந்து விடுவான் என்று தெரிந்தும் கையில் வீரவாளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. தந்தையும் மகன்களுமே தோத்த பிறகு சின்ன பையன் நடக்க முடியாத பையன் அப்படி இருக்குன்னா இப்போ போர்க்களத்து வீரவாளை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இந்த வீரவாளை பெற்றுக்கொண்டு சென்ற அந்த சிறுவன் போர்க்களத்தில் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டவுடனே இந்த தாய் அலறியடித்து கொண்டு போர்க்களத்துக்கு ஓடுறான். ஓடும்போது என்ன சொல்லிட்டு போறான்னா, இந்த வீர தாயானவள் என்னுடைய மகன் புறமுதுகு காட்டி ஓடிடக்கூடாது, நெஞ்சில மார்பில் விழுப்புண் பட்டு இறந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஓடுறா. அப்படி இல்லை என்றால் முதுகில் ஆயுதம் பட்டு இறந்திருந்தான் அப்படின்னா என்னுடைய மகனுக்கு நான் அறிந்துவதற்கு கொடுத்த பால் அருந்துவதற்கு என்னுடைய மார்பை அளித்தேன் அல்லவா, அதற்கு வெட்கப்பட்டு அந்த மார்பகங்களை நான் அறுத்து எறிவேன் என்று கையில் வாளோடு கிளம்பினாள் என்று ஒரு பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு. அடுத்தது 62-63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறை குறிக்கும் நூல் பெரிய புராணம், சீக்கிரம் எழுதிய பெரிய புராணம். இது 12வது திருமுறையாக வைத்து எண்ணப்பட்டுள்ளது. 23 தமிழின் முதல் சென்று தொகுப்பான ஒருவண்டி சென்றுவின் ஆசிரியர் யார், ஈரோடு தமிழ் அன்பன். இவர் 2004 ஆண்டு வழக்கம் வள்ளுவன் என்கின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஈரோடு மாவட்டம் சென்னிவளை என்கிற இடத்தில் பிறந்தவர். இவருடைய தமிழ் அன்பன் கவிதைகள், சிரிப்புகள் வருகின்றன. அதுக்கப்புறம் ஊமை வெயில், குடைராட்டினம் போன்ற நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. 2000 இவர் எழுதிய வழக்கம் வள்ளுவ நூலுக்கு தான் பின்னாடி 2004 சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததாக சொல்லியிருக்காங்க. கடைசியாக 2008 சென்னிமலை கிளியோ பாத்தரக்கல் என்கின்ற ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். அடுத்தது 24 சங்க காலத்தில் சமுதாயத்தில் நடந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறும் நூல் தொல்காப்பியம். உடன்கட்டை ஏறும் வழக்கம் சங்க காலத்தில் இருந்துச்சு என்று தொல்காப்பியம் சொல்கிறது. 25 லிரிக் பாடல்கள் என்று அழைக்கப்பட்ட பாடல்கள் எவ்வகை தன்னுணர்ச்சி பாடல்கள், அதாவது ரொமான்டிக் சாங்ஸ் தான் லிரிக் சாங்ஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. 26 காசி காண்டம் என்று அழைக்கக்கூடிய நூல் எது, காசி காண்டம் என்கின்ற நூலை எழுதியவர் அதிவீர ராம பாண்டியர். கொற்கையின் அரசர் என்று அழைக்கப்படுகிறார். சீவளமாறன் என்று இவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறாரு. ஸோ வடமொழி நூலான சக்கர சங்கீதையிலிருந்து அதற்குரிய பொருள் எடுத்து சொல்வதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. விருந்தோம்பலை பற்றி பேசக்கூடிய இந்த நூல் பள்ளிப்பாட புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. 27 பட்டாலை சூழ்ந்தாலும் மூவுலகும் பரிமளிக்கும் பரிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமுணக்கும் சொன்னாலும் வாய்முணக்கும் என்று சொன்னவங்கிறான படிக்காசு புலவருடைய ஒரு ஏடுபாடல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவர் தண்டலையார் சதகம் என்னும் சிற்றிலக்கியத்தை உருவாக்கியவர் இவர் தான். இந்த தண்டலையார் சதகத்தை பழமொழி விளக்கம் என்றும் சொல்லுவாங்க. திருவிளக்கு இட்டாரை தெய்வம் அறியும் என்ற பழமொழியும், இறுதி பழமொழியாக பித்தளைக்கும் நாற்றம் இயற்கை என்ற பழமொழியும் அமைச்சு கொடுத்துருக்கார். சதம்னா 100, சதகம் என்ற 100 பாடல்களான தொகுப்பு. ஸோ அதனால தண்டலையார் சதகம் என்று இந்த நூலை வந்து சொல்லுவாங்க. படிகாசு புலவர்ங்கிற தொண்டை மண்டலத்தில் பொற்களத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர். இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு புலவராகவும் இருந்திருக்கிறார். சேதுபதி மன்னர் காலகட்டத்திலையும் பாராட்ட பெற்றவர். வள்ளல் சீதகாதி அவர்களை கண்டு அவர்கள்ட்ட பரிசு பெற்றவதையும் இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாங்க. 28 சங்ககால பாடல்களை தரத்தில் மிஞ்சிய உலக இலக்கியத்தில் எதுவும் இல்லை என்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆசிரியர் யார் சொன்னார், ஆர் இ ஆஷர் என்போர் சொல்லியிருக்காரு. 29 களவழி 40 11 கீழ்கணக்கில் உள்ள ஒன்று, இது எந்த அரசரை புகழ்ந்து சொல்கிறது. இது சோழ மன்னனான கோச்செங்கணனுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கிடையில் உள்ள கழுமலத்தில் இடம்பெற்ற போரின் பின்னணியில் எழுதப்பட்டது இந்த நூல். இது எழுதினவர் பேர் பொய்கையார். இவர் சேர மன்னருடைய நண்பர். நடைபெற்ற போரில் சேரன் தோற்று கைதியாகிறான். அவனை விடுவிக்கும் நோக்கத்தில் இந்த நூல் எழுதப்பட்டதாக சொல்றாங்க. களவழி 40. 30 வேளாண் வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் இது, நாலடியார் என்கின்ற நூல். 11 கீழ்கணக்கில் திருக்குறள் கடத்தப்படியே நாலடியார் நோப்போம். இந்த நூல் தான் வந்து வேளாண் வேதம். சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. திருக்குறள் மாதிரி அறம் பொருள் இன்பம் என்ற பகுப்புகளை கொண்ட நூல் இது. நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.